கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின். ஸோ கொரோனாவுக்கு முன் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போனீங்கன்னா அப்படியே க்யூ நிற்கும். அந்த க்யூவில் நீங்களும் போய் ஒரு ஆளாக நிற்பீங்க. ஏதாவது ஒரு வியாதி பெயர் சொல்லி, இல்லாட்டி ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், பிளட் டெஸ்ட் பண்ணணும், ஸ்கேன் பண்ணணும், நாளைக்கே செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரியான சில விஷயங்களில் நம்ம க்யூ நின்றுருப்போம். கொரோனா வந்துருச்சு, வந்த உடனே ஹாஸ்பிட்டலாம் ஆளே கிடையாது, பெரிய பெரிய க்யூ நின்ற இடத்துலலாம் யாருமே இல்லை. கேட்டால் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் கொரோனா பரவிடுமோன்னு பயமாக இருக்குது, அதனால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகலை அப்படின்னு. ஹார்ட் சர்ஜரி ஆப்ரேஷன் ஏதோ சொல்லியிருந்தாங்களே, அதெல்லாம் பரவாயில்ல, அடுத்த வாரத்துக்கு மாற்றி வச்சுட்டாங்க, அடுத்த மாதத்துக்கு மாற்றி வச்சுட்டாங்க. இல்லைப்பா நாளைக்கே செய்யலைன்னா நீ செத்து போயிடுவேன்னு சொன்னாங்களே, இல்லை என் டாக்டர் சொல்லிட்டாரு பைபாஸ் சர்ஜரியில் கொஞ்சமாக டிலே பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரொம்ப பயங்காட்டினாங்களே, உன்னை சர்ஜரி பண்ணலாம் செத்து போயிடுவே, இல்லைடா தான் நான் சொல்கிறேன்ல. ஸோ ஒரு அறுவை சிகிச்சை உடனே செய்யலனா செத்து போயிரும் அப்படின்னு சொன்ன மருத்துவம், இல்லை நீ ஒரு மாதத்திற்கு பிறகு செய்தாலும் பிரச்சனை இல்லை என்று சொல்கிறது. எல்லார் விஷயத்திலும் கிடையாது, சில நபர்களுடைய விஷயத்தில் மட்டுமே நாம் சொல்கிறோம். அப்படி இருக்கும் ஒரு கட்டத்தில் ஏன் இந்த மாதிரியான ஒரு மருந்து மாஃபியா நம் உலகை ஆழுகிறது? 12,000 கோடி ரூபாய் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மருந்து கம்பெனிகள். எதற்காகன்னா, சாதாரணமாக காய்ச்சல் ஜலதோஷத்திற்கு மக்கள் ஹாஸ்பிட்டலில் வரல, அரசாங்க ஆஸ்பத்திரிக்கே போகிறாங்க. அப்படி இல்லைனா யாரும் வீட்டை விட்டு வெளியில் வரமாட்டிருக்காங்க. அவங்க வெளியில் வந்தால் தானே எங்களுடைய வியாபாரம் நடக்கும், இதுதான் பிரச்சனை. அப்போ நான் கொரோனா நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்திருக்கிறது, மருந்துகள் பெரிய பெரிய மருந்து நிறுவனங்கள் இல்லாட்டி பெரிய பெரிய மருத்துவமனைகள் இல்லாமலும் நம்மால் வாழ முடியும். அப்படின்னா இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், தெய்வ குழந்தையினுடைய ஒரு சின்ன ஒரு அவதாரத்தை பார்க்க போகிறோம். அது கூடவே ஆப்பிரிக்க நாட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஆப்பிரிக்க நாடில் ஆப்பிரிக்க கண்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த கண்டத்தில் இப்போது கொரோனா வைரஸினுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது, அதைத்தான் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ்நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்குங்க. அது என்னென்னா, கூகுள் பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன், அதாங்க நம்ம பில் கேட்ஸ் ஃபவுண்டேஷன், அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன், அது கோயில், மோடஸ் பாக்ஸ், ஓமிடியோர் நெட்ஒர்க், த ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன், இவங்க எல்லாருமே சேர்ந்து புதுவிதமான ஒரு பேமெண்ட் மெத்தடை அறிவிக்கிறார்கள். அந்த மெத்தட், அந்த பேமெண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொஜா லூப் என்பது தான். இது 2017 நம்ம கேட்ஸ் அவர்களால் செய்யப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர், ஒரு கோடிங் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், ஓப்பன் சாஃப்ட்வேர் தான். இதை பயன்படுத்தி பல நாடுகளில் இருக்கும் மனிதர்களையும் டிஜிட்டல் பேமெண்ட் செய்ய வைக்க முடியும். டிஜிட்டல் கரன்சி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. 2017 நம்ம குழந்தை, சின்ன குழந்தை இல்லை, இந்த தெய்வ குழந்தை, அதுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அது இப்போ ரெடி ஆயிடுச்சு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது, மொஜாலூப்பை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக அவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 170 கோடி மனிதர்களுக்கு இன்டர்நெட் வழியாக இல்லாட்டி டிஜிட்டல் பேமெண்ட் செய்யும் ஒரு வசதி கிடையாது. 170 கோடி மனிதர்கள், கிட்டத்தட்ட 780 கோடி மனிதர்கள் இருக்கும், அதில் 170 கோடி மனிதர்களுக்கு டிஜிட்டல் பேமெண்ட் கிடையாது. அந்த டிஜிட்டல் பேமெண்ட்டை மொஜாலூப் வழியாக செய்தால் எல்லோரும் ஒரு குடையின் கீழ் வந்து விடலாம். இந்த ஒரு பேமெண்ட் தான் மொஜாலூப் பேமெண்ட். இதை நீங்கள் சாதாரணமாக எந்த நாட்டில் வேணாலும் செய்யலாம். ஆனால் எங்களுடைய ஃபோக்கஸ் ஆப்பிரிக்கா மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ஆப்பிரிக்காவில் தான் நிறைய பேர் பசியும் பட்டினியுமாக இருக்காங்க. அப்படியே ரிவைண்ட் பண்ணு, பசியும் பட்டினியுமாக இருக்காங்க, ஆனால் டிஜிட்டல் பேமெண்ட், பண பரிவர்த்தனை. பட்டினியும் பசியும் இருக்கும்போது பண பரிவர்த்தனை எதற்கு என்று தானே உங்களுக்கு தோன்றுகிறது. அதுக்கு வேறு ஏதாவது ரீசன் வச்சுருப்பாங்க, போய் தேடி பாருங்களேன். சரி, இப்போதைக்கு கான்செப்ட் இது தான், டிஜிட்டல் பேமெண்ட்டை அவங்க செய்ய போகிறாங்க. இது கூட யாரெல்லாம் டைப் ஆயிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராக் ஃபெல்லர் ஃபவுண்டேஷன், கூகுள், வேறு சில சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை முதல்ல அவங்க வேறு விதமாக அறிவித்தார்கள், ஒரு ரிப்பிள் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லி அறிவித்திருந்தார்கள். ரிப்பிள் ஃப்ரேம் ஒர்க், அடுத்ததாக இது ஒரு கிரிப்டோ கரன்சி மெத்தடு தான். பிட்காயின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, டிஜிட்டல் டாலர் பேசணும்ல, அதுதாங்க, வேற எதுவுமே கிடையாது. அவங்க இப்போ அதுக்கு ஒரு பேர் போட்டிருக்காங்க, மொஜா லூப் என்பது தான். ஸோ ஆசிய கண்டம், ஆப்பிரிக்க கண்டம், இந்த 2 கண்டங்களில் வாழும் மனிதர்களில் தான் இந்த மொஜா லூப்பை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அதற்கான எல்லா செயல்வடிவமும் ரெடியாகிவிட்டது. மொஜா லூப் கூடிய சீக்கிரம் எல்லா நாடுகளிலும் எல்லா மனிதர்களிடமும் உடனே வந்துவிடும். ஸோ ஆப்பிரிக்காவில் டிஜிட்டல் பேமெண்ட் செய்ய போறாங்க. அப்படின்னா அந்த ஆப்பிரிக்கா எப்படி இருக்குன்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் இந்த கொரோனா வைரஸ் பாதிப்படைந்த பிறகு ஆப்பிரிக்க கண்டம் எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட 50 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளை உள்ளடக்கிய ஒரு கண்டம் தான் ஆப்பிரிக்க கண்டம். ஆப்பிரிக்க கண்டம் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஏழ்மையான கண்டம் கிடையவே கிடையாது. ஆப்பிரிக்கா தமிழ் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி அடிச்சு பாருங்க, 2 அப்படி இல்லைன்னா 3 காணொளிகள் வரும். ஆப்பிரிக்காவின் செல்வங்கள் என்ன, அதை யார் யார் சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த காணொளி தான். அதை பார்த்த பிறகும் ஆப்பிரிக்கா, சோமாலியா, நைஜீரியா, சவுத் ஆப்பிரிக்கா இதெல்லாம் ஏழ்மையான நாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை திருத்த யாராலையும் முடியாது.
அந்த அளவுக்கு ஆப்பிரிக்கால இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்கின்றன. அங்கு நிலவும் அரசியல் குழப்பங்கள் அதை விளைவிக்கும் பெரிய பெரிய அதிகார வர்க்கங்கள், அதனால் லாபம் அடையும் பெரிய பெரிய வல்லரசுகள். இதுதான் ஆப்பிரிக்க கண்டத்தை எல்லோருமே வெறுக்கும் அப்படி இல்லைன்னா பரிதாபமாக பார்க்கும் ஒரு நிலைமைக்கு தள்ளி இருக்கிறது. அங்கே வாழ்பவர்கள் கருப்பினத்தவர்கள், அது வேறொரு ரீசன். ஸோ கருப்பினத்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தமிழ்நாட்டுக்காரன் எங்கே போனாலும் அதிகமாக உழைப்பான். அது யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்களேன், தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தன் வந்திருக்கானா, அவன்ட்டு என்ன வேலை வேணாலும் கொடுக்கலாம். இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டுலாம் தமிழன் மாதிரி உழைக்கிற வேறு யாருமே கிடையாது. ரா பகல அவரை உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா ப்ராஜெக்ட் மேனேஜருக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அப்படி இல்லைனா எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தமிழனிலே ரொம்ப பிடிக்கும், அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் ஆப்பிரிக்காவில் வாழும் மனிதர்களும் கருப்பினத்தவர்கள் அதிகமாக வேலை செய்வார்கள். அவர்களுடைய வேலையில் தான் இங்கே பல வல்லரசுகள் வல்லரசாக எழும்பியது என்பதை நம்மால் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆப்பிரிக்க கண்டத்தில் இப்போ கொரோனா வைரஸ் கிட்டத்தட்ட 800,000 நபர்களுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வந்துவிட்டது. 800,000 அமெரிக்காலேயே ரொம்ப பெரிய லட்சம்லாம் ஓடிட்டுருக்கு. இதில் ஆப்பிரிக்க கண்டம் 50 நாடுகளையும் சேர்த்து 800,000 தான்றா சொல்கிற. இதில் என்னடா பெரிய விஷயம் இருக்க போகுது அப்படின்னு கேட்டால் இங்கே தான் பெரிய விஷயமே இருக்க போகுது. ஆப்பிரிக்க கண்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் எத்தனை கோடி மக்கள் வாழ்கிறார்கள் என்கிற ஒரு புள்ளி விவரத்துக்கான பதில் சுமார் 123 கோடி மனிதர்கள். இந்த 123 கோடி மனிதர்களில் 12 கோடி மனிதர்கள் இந்த ஒரு கொரோனா வைரஸ் பாதிப்பால் பாதிப்படைவார்கள் என்கிறது வேறொரு புள்ளி விவரம். அப்படி 12 கோடி மனிதர்கள் பாதிக்கப்பட்டால் சுமார் 300,000 மேற்பட்ட மனிதர்கள் இறந்து விடுவார்கள் என்கிறது அதே புள்ளி விவரம். இதை சொன்னது நான் கிடையாது, யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் கமிஷன் ஃபார் ஆப்பிரிக்கா, UNECA என்று அழைப்பார்கள் இந்த அமைப்பு தான் சொல்லியிருக்கிறது. நிறைய செய்திகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கொரோனா வைரஸுக்கு பிறகு, இல்லாட்டி இந்த கொரோனா வைரஸின் காலத்தின் போது நிறைய பேர் பட்டினியால் சாவார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை. இது இந்தியாவில் கிடையாது, இது அமெரிக்காவில் கிடையாது, இது ஸ்பெயினில் கிடையாது, இது எங்கன்னா ஆப்பிரிக்க கண்டத்தில். சோமாலியாவை எடுத்துக்கோங்க, நைஜீரியாவை எடுத்துக்கோங்க, கென்யாவை எடுத்துக்கோங்க, சவுத் ஆப்ரிக்காவை எடுத்துக்கோங்க. இங்கே எல்லாருமே இப்போ சவுத் ஆப்ரிக்காவிலலாம் சாப்பாடு வாங்குறதுக்காக 8 கிலோமீட்டர் அளவுக்கான ஒரு கியூ வரிசை நின்றது. அரசாங்கம் கொடுக்கும் கிடையாது, அரசாங்கத்தால் கொடுக்க முடியவில்லை. அதையும் மீறி பலவிதமான என்ஜிஓக்கள், உண்மையாக மனிதர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்கிற ஒரு என்ஜிஓக்கள் இருக்கு பாருங்க, அவங்க கொடுக்குற ஃபுட்டுக்காக 8 கிலோமீட்டர் அளவுக்கு மனிதர்கள் கியூ நின்னாங்க. டாஸ்மார்க்குக்காக கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கியூன்னு சொன்னோடனே எல்லாருக்குமே டாஸ்மாக் தான் நினைவுக்கு வருது, அது வேற. நான் சொல்கிறது ஆப்பிரிக்கா, இது வேற. சரி, அப்படின்னா இதனுடைய தீவிரத்தன்மையை நம்மால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இங்கே வந்து டிஜிட்டல் பேமெண்ட் முக்கியமா, இல்லை இவங்க உயிர் வாழ்வதற்கு தேவையான அந்த சூழ்நிலை முக்கியமா என்று கேட்டால் உயிர் வாழ்வதற்கு தேவையான சூழ்நிலை தான் இங்கே முக்கியம். வேறொரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க, 10 மில்லியன் அளவுக்கான பணத்தை ஒரு எதிர்கட்சி தலைவர் வாங்கிவிட்டார், அதுவும் கேட்ஸ் ஃபவுண்டேஷனிடம் இருந்து வாங்கிவிட்டார். காரணம் என்ன என்று கேட்டால் உடனடியாக எல்லோருக்கும் இந்த மாதிரி தடுப்பூசிகளை போட வேண்டும் என்கிற ஒரு சட்டம் நிலுவையில் இருந்தது. அந்த சட்டத்தை ஆதரிப்பதற்காக 10 மில்லியன் அமெரிக்க டாலர் வாங்கப்பட்டது என்கிற ஒரு குற்றச்சாட்டும் இதே ஆப்பிரிக்க கண்டத்தில் இருந்த வண்ணம் தான் இருக்கிறது. இதுக்கான ப்ரூஃப் தமிழ் பொக்ஷம் அப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இப்படி 10 மில்லியன் அமெரிக்க டாலர் கொடுத்து உடனடியாக தடுப்பூசி, அடுத்ததான் டிஜிட்டல் பேமெண்ட், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அங்கே வென்டிலேட்டர்ஸ் இல்லை, அங்கே ICU இல்லை அப்படிங்கிற வேறொரு ரிப்போர்ட் வந்திருக்கு. வென்டிலேட்டர்ஸ் ICU ஏண்டா தேவை அப்படின்னு கேட்டால், நம்ம இந்த கொரோனா வைரஸ்லாம் பாதிப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அட்லாஸ்ட் ஒரு நோயாளிக்கு கடைசியாக என்ன கொடுக்கணும்னா வென்டிலேட்டர் கொடுக்கணும், அதுக்கு தகுந்தது போலான ICU வார்டு இருக்கணும். ஸோ ICU பெட் அப்படி இல்லைனா இந்த வென்டிலேட்டர்ஸ் விட்டுருங்க, இப்போதைக்கு ICU மட்டும் பார்க்கலாம். அவசர சிகிச்சைக்கான அந்த ஒரு படுக்கை ஆப்பிரிக்க கண்டத்தில் 10,000 நபர்களுக்கு ஒரு நபருக்கு கூட அந்த பெட் கிடையாது, படுக்கை கிடையாது. அமெரிக்காவில் நீங்கள் 10,000 நபர்கள் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இதை மாதிரி ஏதாவது டிசீஸ் வந்துருச்சுன்னா ஒரு 31 பேருக்கு பெட் இருக்குது. ஸோ 10,000 நபர்களுக்கு அமெரிக்காவில் 31 பெட் படுக்கைகள் இருக்கும்போது ஆப்பிரிக்க கண்டத்தில் less than 1 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான் ஒரு புள்ளி விவரம். அங்கே அதுதானே செய்ய வேண்டும். சரி, அதை செய்வார்களா? செய்ய மாட்டார்கள். சரி, வேறு என்ன இல்லை அப்படின்னு கேட்டால் அங்கே எதுவுமே கிடையாது. மருத்துவர்கள் இல்லை, மருந்து கிடையாது, க்ளவுஸ் கிடையாது, மாஸ்க் கிடையாது. ஏன் அந்த கண்டத்தை இப்படி அல்லல் படுத்துகிறீர்கள் என்று கேட்டால், வண்டி ஓடணும்னா சக்கரம் சுற்றி தான் ஆகணும். சக்கரம் தேயுது அப்படின்னு சொல்லி வண்டி ஓடாமல் நின்னா வண்டி நின்றுரும்ல. சக்கரமாகத்தான் ஆப்பிரிக்க கண்டத்தில், இல்லாட்டி அந்த ஆப்பிரிக்க கண்டத்தையே இந்த உலக நாடுகள் பார்க்கின்றன. அது தேய 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 உலக நாடுகள் கொழுத்து 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 குண்டு குண்டான உலக நாடுகளாக மாறுகின்றன. சரி, அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அந்த ஆப்பிரிக்க கண்டத்தில் இன்னும் இன்டென்சிவ் கேர், அதாவது ICUன்னு சொல்கிறோம்ல, அது எவ்வளவு வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற இன்டென்சிவ் கேர் யூனிட் ICU யூனிட்டை விட 10 மடங்கு அதிகமாக வேண்டும் என்கிற ஒரு ஆய்வு சொல்கிறது. ரீயூட்டர்ஸில் வந்த ஒரு செய்தி,
நார்மலாக ரீயூட்டர்ஸில் இந்த மாதிரியான ஒரு செய்தி வருவதெல்லாம் ரொம்ப ரேர் தான். ஸோ அவங்களே இப்படி ஒரு புள்ளி விவரம் கொடுக்கும்போது நிச்சயம் அதில் உண்மைத்தன்மை இல்லாமல் இருக்காது. 10 மடங்கு அப்படின்னு சொல்லும்போது 15 மடங்காக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கே தவிர 5 மடங்காக குறைவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அங்கே ஐசியூ 10 மடங்கு அதிகரிக்க வேண்டும். எல்லா நாடுகளையும் சேர்த்து நான் சொல்கிறேன், அந்த கண்டத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படின்னா அங்கே வாழும் மனிதர்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வெட்டுக்கிளிகள் வந்து அங்கே நாசம் செய்து விட்டது, தமிழ் பட்சத்தில் பார்த்துருக்கோம். இப்போது கொரோனா வந்து நாசம் செய்து கொண்டிருக்கிறது, ஹெச்ஐவி நாசம் செய்தது, எப்போலா நாசம் செய்தது. இந்த மாதிரி வைரஸ்கள் எல்லாம் அங்கே நாசம் செய்யப்பட்ட போது உலக நாடுகள் பெருசாக அதை கண்டுக்கிடவே இல்லை. என்னடா ஆப்பிரிக்க நாட்டில் இருக்கவே தானே செத்தா செத்துட்டு போட்டோம், யார் இதெல்லாம் பெரிய செய்தியாக பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டே இருந்தானுங்க. இன்னைக்கு அந்த ஆப்பிரிக்க கண்டத்தில் மக்கள் டிஜிட்டலாக பேமெண்ட் நடத்த முடியல அப்படின்னு சொல்லி நான் உனக்காக ஒரு சாஃப்ட்வேர் தயாரித்து கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லி தான் உலக நாடுகளில் இருக்கும் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ன செய்கிறாங்க, பெரிய பெரிய ஆப்ளிகேஷன் இல்லாட்டி ரிப்பிள் மோஜோ லூப் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. சரி, இதே ஆப்பிரிக்காவை தான் நிறைய பேர் அவங்களுடைய சோதனை எலிகளாக பயன்படுத்துகிறார்கள் என்று கேட்டால், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது, உழைத்து போடுவதற்கு அங்கே வேலை வாய்ப்புகளும் கிடையாது, உனக்கு நான் ஃப்ரீயாக இதை செஞ்சு தரேன், இல்லை நீ வந்து சின்னதாக 2 ஊசி போட்டுக்கிட்டால் உனக்கு 2 நாளைக்கு சாப்பாடு தரேன்னு சொன்னால் யார் கேட்காம இருப்பாங்க. ஆப்பிரிக்காவில் அங்கே பசியும் பட்டினியுமாக இருக்கிறது, அங்கே இயற்கை சரியாக இல்லை, வேளாண்மை சரியாக இல்லை, அவர்களுடைய அரசு சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில் முடிச்சிடுவாங்க. நான் சொன்ன 26 பில்லியனியர்ஸ், வெறும் 26 பில்லியனியர்ஸ் அவங்களுடைய வருட சம்பளத்தில் 1% கொடுத்தால் போதும் ஆப்பிரிக்க கண்டம் பிரகாசமான ஒரு கண்டமாக மாறிவிடும். இதை செய்தால் சேரிட்டபிள் ட்ரஸ்டாக இருக்கட்டும் இல்லாட்டி எல்லாருமே ஒரு குடையின் கீழ் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. மோஜோ லூப்பினுடைய மெயின் எய்ம் என்னன்னா 1, அந்த மோஜா அப்படிங்கிறது 1 என்பதுதான் அர்த்தமாம், ஒற்றை குடையில் ஒரே குடையில் இல்லாட்டி ஒரே சரிசமமாக எல்லோரும் மாற வேண்டும் என்றால் கொஞ்சம் பணத்தை அங்கே கொடுங்கங்க, அவங்கள வாழ விடுங்க, அவங்க கிட்டேருந்து உழைப்பை சுரண்டி அவங்கள ஒரு சோதனை எலிகளாக பயன்படுத்தி அவங்க கிட்ட இருந்த அந்த பணத்தை பறிப்பதற்கான பேமெண்ட் மெதடையும் கொண்டு வந்து மறுபடியும் அவர்களை அடிமைப்படுத்த நினைக்கும் இந்த ஆதிக்க சக்தியை என்னவென்று சொல்வது. சரி, அப்படின்னா 800,000 பேர் தானே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கேட்டால், இங்கே அவங்க டெஸ்ட் பண்ண எத்தனை நபர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 1,000,000 நபர்களை எடுத்துவிட்டால் அதில் வெறும் 658 நபர்களை மட்டுமே ஆப்பிரிக்க கண்டத்தில் டெஸ்ட் பண்ணுறாங்க, அவனுக்கு கொரோனா இருக்கா இல்லையான்னு. ஆல்ரெடி அவனுக்கு ஹெச்ஐவி எப்போலாம் நிறைய வைரஸ் இருக்குது, இதில் கொரோனாவை ஏன் டெஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி ரொம்பவே குறைவான மதிப்பீடில் அங்கே நோயாளிகள் இல்லாட்டி மனிதர்கள் டெஸ்ட் செய்யப்படுகிறார்கள். இப்படி டெஸ்ட் செய்யப்பட்டதில் 30%, ஒட்டுமொத்தமாக 100%, 50 நாடுகளுக்கும் சேர்த்து வச்சுக்கோங்க, அதில் 30% மனிதர்கள் சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்கள். சவுத் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய ஜனத்தொகையில் எத்தனை சதவீதத்தை எடுத்துக்கொள்கிறது என்று கேட்டால் வெறும் 5%. அதாவது ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய டோட்டல் மக்கள் தொகையில் 5% மட்டுமே இருக்கும் சவுத் ஆப்பிரிக்காவில் தான் 30% டெஸ்ட் நடந்திருக்கு. ஆப்பிரிக்க கண்டத்திலேயே 15% மக்கள் தொகையை கொண்ட நைஜீரியாவில் வெறும் 2% கூட இந்த டெஸ்ட் நடைபெறவில்லை. ஸோ நைஜீரியா அங்கே தேய்ந்து கொண்டே இருக்கிறது. கொஞ்சமாக பிழைத்து கொண்டது தான் சவுத் ஆப்பிரிக்கா. நான் சொன்ன சவுத் ஆப்பிரிக்காவில் 8 கிலோமீட்டர் அளவுக்கான சாப்பாட்டுக்கு கியூ, அப்படின்னா நைஜீரியாவில் எவ்வளோ பெரிய கியூ நிற்கும். தன்சனியா அப்படிங்கிற ஒரு நாட்டை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை எதிர்த்து முதல் முறையாக ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து எழுந்த ஒரே குரல் தன்சானியாவில் தான். அந்த தன்சானியாவில் 428 நபர்களுக்கு இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு வந்திருக்கிறது. ஆனால் டெஸ்ட் செய்யப்பட்ட மனிதர்கள் எவ்வளவு தெரியுமா? 600 மனிதர்கள் தான். அதுக்கு மேலே அவங்களால டெஸ்ட் பண்ண முடியலை, டெஸ்டிங் கிட் கிடைக்கல, இல்லாட்டி ரொம்ப விதமான பிரச்சனைகள். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லாம் எதிர்த்து பேசினா எப்படிப்பா உனக்கு டெஸ்டிங் கிட் கிடைக்கும்? ஆப்பிரிக்க கண்டத்தின் நிலைமை அதில் பாதாளத்தில் இருக்கிறது. தயவு செய்து மீடியாக்கள், நீங்கள் பார்க்குற யூடியூபர்ஸ், ஆப்பிரிக்கா கண்டத்தை பற்றி பேச சொல்லுங்கள். நம்ம நினைக்கிறதை விட ரொம்ப பெரிய இழப்புகள் வந்த வண்ணம் இருக்கிறது, அதை நமக்கு தெரியாமல் பல ஊடகங்கள் மறைக்கின்றன. நம்ம நாட்டிலேயே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா, டெல்லியில் ஒரு கற்பழிப்பு நடந்தால் அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருள். அதே இது எங்கள் ஊர் உடம்புடிலேயோ இல்லாட்டி செட்டியாப்பத்துலேயோ ஏதாவது ஒரு கற்பழிப்பு நடந்தால் அது பேசு பொருளே கிடையாது, அது ஒரு செய்தியே கிடையாது, யாருக்குமே தெரிய வேண்டாம். இது மாதிரி தான் வெஸ்டர்ன் மீடியா பேசுகிற செய்திகள் தலைப்பு செய்திகளாகவும் ஆப்பிரிக்கா பற்றியான செய்திகள் ஒரு செய்தியாக கூட இங்கே இடம்பெறாமல் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு தலைமுறை செய்த ஒரு தவறை திருத்திக் கொள்வோம். எல்லா நாடுகளும் ஈக்குவல், எல்லாருமே ஒரே குடையின் கீழ் வர வேண்டும், ஒன் வேர்ல்டு ஆர்டர் அப்படிலாம் சொல்கிற நீங்கள் இல்லாட்டி பெரிய பெரிய அரசு அதிகாரிகள் இந்த மாதிரியான செய்திகளையும் ஈக்குவலாக பரிமாறிக்கொள்ளுங்கள் என்பதை நாம் நினைவூட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இதனுடைய ப்ரூஃப் எல்லாமே தமிழ் பொக்கிஷம் மொபைல் அப்ளிகேஷனில் வந்துடும்.
தமிழ் பக்ஷம் மொபைல் அப்ளிகேஷனில் நியூஸ் அதிகமாக அப்டேட் செய்யாமல் இருக்குன்னு அதனுடைய காரணத்தை சொல்லிடுறேன். ஏன்னா கொஞ்சம் பக் ஃபிக்ஸிங் நடந்துட்டுருக்கு, அப்ளிகேஷனை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷனை கொஞ்சம் நல்லபடியாக செய்யணும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன பக் ஃபிக்ஸிங் நடந்துட்டுருக்கு. இன்னும் 2 தினங்களில் கொஞ்சம் கூட மெருகேற்றப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் உங்கள் முன்னால் நான் கொண்டு வருவேன். அதன் பிறகு நியூஸ் அப்டேட் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த செய்தியை, அப்ளிகேஷனை சொன்ன உடனே இந்த செய்தியை மறந்துடுறாங்க, ஆப்பிரிக்காவை பற்றி பேச வைப்போம். இதுதான் இன்றைய நம்முடைய ஹோம்ஒர்க். இந்த செய்தியை பற்றியில் உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.